இன்றைய ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மற்ற மகிழ்ச்சி அடைகிற நண்பர்களே ஓம் சிவ சிவ ஓம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லக்ன வரிசையில் நம்ம பார்க்க போகிறது வேதத்தின் கண்ணான ஜோதிடத்தின் பத்தாவது ராசி மற்றும் லக்னமான மகர லக்னத்தை பற்றி நம்ம பார்க்கலாம் நண்பர்களே இப்போ இந்த மகர லக்னம் அப்படின்னு வரும்பொழுது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தை மாசத்தை குறிக்குது அதே மாதிரி இந்த இதில் லக்னத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நம்ம செவ்வாய் வந்து உச்சமாகிறார் அதே மாதிரி குரு பகவான் வந்து கூடிய தன்மைகளும் பட் வந்து ஆறு எட்டு பன்னெண்டுன்னு சொல்லக்கூடிய இடங்களில் குரு பகவான் இருந்தால் மட்டும் இந்த மாதிரி லக்னக்காரர்களுக்கு வந்து யோகங்கள் கிடைக்கிதுன்னு அதே மாதிரி இந்த அமைப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சுக்கர பகவான் வந்து ஒரு நல்ல தன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்புகளும் புதனும் சரி புதனும் சுக்கரனும் சேர்ந்து வரக்கூடிய அமைப்புகளும் இந்த இவர்களுக்கு வந்து ஒரு வேளை லக்னத்துலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா சேர்க்கைகள் இருந்தால் அந்த ஸ்தானத்தை பொறுத்து நல்ல பலன் கொடுக்குறதாகவும் கணக்கில் உண்டுங்க அதே மாதிரி இந்த சனீஸ்வர பகவான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒருவேளை உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செவ்வாயோட சேர்க்கையோ இல்லைன்னா வந்து நம்ம சந்திரன் சூரிய பகவானோட சேர்க்கையோடு இருக்கிறது வந்து அவ்வளோ சிறப்பான பலன்களை கொடுக்கறது இல்லை அதே மாதிரி இந்த காலங்களில் அதாவது சந்திர அதில் வரக்கூடிய சந்திர சந்திரமகாதையாக இருக்கட்டும் சந்திர புத்தியாக இருக்கட்டும் அதே மாதிரி உங்களுக்கு சூரிய புத்தியாக இருக்கட்டும் சூரிய தசையாக இருக்கட்டும் இந்த காலங்களெல்லாம் ரொம்ப சர்வ ஜாகிரதையாக மகர லக்னத்துக்காரர்கள் பயணப்படுறது வந்து நன்மையை கொடுக்கும் பயணம்ன்றது வாழ்க்கையை நடத்தி கொண்டு போகிறது வந்து நன்மையை கொடுக்கும் ஏன்னா அந்த காலங்களில் சில குழப்பங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் அதே மாதிரி அந்தந்த வயதிற்கு தகுந்த மாதிரி அப்போ வயதிற்கு தகுந்த மாதிரினா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா ஒரு பதினாலு வயசு ஒரு முப்பத்தி ஓரு வயசு அதே மாதிரி முப்பத்தி ஏழு வயசு இதெல்லாம் ஜோதிடத்துல ரீதியாக அந்த லக்னத்துக்குன்றது கண்டமான காலங்கள்னு சொல்லப்படுது அப்போ இந்த காலங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருந்துக்கிறதும் முன்னாடியே சொன்ன காலங்களில் ரொம்ப கவனத்தோடு இந்த தசா புத்திகளில் வந்து கரெக்டாக இருந்துக்கிறதும் இவங்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்குங்கிறது தான் உண்மை அதே மாதிரி ஒருவேளை அந்த மேஷத்தில் இந்த லக்னப்படி நம்ம மகர லக்னப்படி மேஷத்தில் வந்து செவ்வாய் இருந்துட்டாலோ சாரி மேஷத்துல வந்து சனீஸ்வர பகவான் இருந்துட்டாலோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட ரெண்டாம் வீட்டில் வந்து செவ்வாய் இருந்துட்டாலோ இது தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுக்கும் ஈவன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த செவ்வாயை பொறுத்த வரைக்கும் என்ன ஆகிடும் அப்படின்னா அவர் உச்சம் பெற்றாலும் சில பேருக்கு உச்சம் நீச்சம்னு சொல்லும் பொழுது உச்சம்னா சூப்பர் போல நீச்சம்னா கெட்டது போலன்னு சில பேர் நினச்சிக்கிறாங்க அப்படி இல்லை இந்த சுய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்கும் சில நேரத்தில் நீச்சமாக இருக்கக்கூடிய கிரகங்களும் மிக பவர்ஃபுல்லாக இருக்குங்கிறதும் உண்மையே அதே மாதிரி உச்சமாக இருக்கிற சில கிரகங்கள்னால சில பேர் வீழ்கிறாங்கன்றதும் உண்மையே அதே போல் தான் இந்த இதுக்கு பொறுத்த வரைக்கும் செவ்வாய் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுத்து கெடுப்பார் இல்லை கெடுத்து கொடுப்பார் அப்படின்னா என்ன சில நேரங்களில் வந்து செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் கொடுக்குற மாதிரி கொடுப்பார் கொடுத்துட்டு பின்பாதையில் பின்பாதையில் கெடுக்கக்கூடிய அமைப்புகள் அவர் வரக்கூடிய பீரியடில் நீங்கள் புரிஞ்சுக்கணும் சரியா அவரோட தசையாக இருக்கலாம் அவரோட புத்தியாக இருக்கலாம் இல்லை அவரோட அந்தரமாக இருக்கலாம் இந்த மாதிரி காலங்களில் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் சரி ஜென்ரலாகவே இந்த மகர லக்னத்துக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருப்பாங்க கலைத்துறை சம்பந்தமான விஷயங்கள்லேயும் அதே மாதிரி ஒரு கண்டிப்புத்தன்மை நிறைய இருக்கக்கூடிய அமைப்புகளும் கண்டிப்பாக இருப்பாங்க இந்த ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேசக்கூடிய அமைப்புகளும் ஆனால் அன்புக்கு அடிமையாக இருக்கக்கூடிய தன்மைகளும் இவர்களுக்கு ஜாஸ்திங்க அதே மாதிரி இவங்களை நம்பி நம்ம போகும்பொழுது இந்த மகர லக்னத்துக்காரர்களை நம்பி போகும்பொழுது வெற்றி கண்டிப்பாக இருக்கும் இவர்களுக்கு நட்பு அப்படின்னு சொன்னால் ரொம்ப பாதுகாப்போடு அவங்கள்ட்ட நீங்கள் நம்பி போகலாம் ஆனால் நீங்கள் அவங்கள பகைக்கும் போது ஒருவேளை மகர லக்னத்துக்காரர்களை பகைச்சிங்க அப்படின்னா அவங்களால உங்களுக்கு வந்து ஒரு பெரிய எதிர்ப்பை நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகளை என்றைக்குமே இந்த மகர லக்னத்துக்காரர்களை வந்து ஒரு பகையாளியாக வச்சுக்கிறது அவ்வளோ சிறப்புகள் கிடையாதுங்கிறது சொல்லப்படுதுங்க ஏன்னா அவங்க வந்து வந்து ஒரு எனி மீன் ஒத்துரை ரெடி பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்கள வந்து ஒரு இது பண்ணிட்டு தான் அவங்கள விடக்கூடிய அமைப்புகள் பொதுவான விதிகளில் இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அமைப்பில் இருக்கக்கூடியவங்க வந்து கலைத்துறையில் நல்லா அடுத்தவங்களை என்கரேஜ் பண்ணக்கூடிய சில ப்ரொடியூசர்ஸும் கலைத்துறையில் வந்து நட்சத்திர அந்தஸ்து பெறக்கூடிய அமைப்புகளில் உள்ள சில ஆக்டர்ஸ் இந்த மாதிரி விஷயங்களில் இருக்கிறவங்களும் பார்த்திங்கன்னா இந்த துறையில் வரக்கூடிய அமைப்புகளும் ஜென்ரலாகவே இந்த மகர லக்னத்துக்காரர்களுக்கு இந்த தொழில் அந்த தொழில் இல்லைங்க எல்லாத்துலையுமே குவிக் லேர்னர்ஸாக இருப்பாங்க குவிக் லேர்னர்ஸ்னால் எதையும் டக்குன்னு கற்றுக்கக்கூடிய அமைப்புகளில் இருப்பாங்க அதே மாதிரி இந்த கற்றுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கிறதுனால அவங்கள பொறுத்த வரைக்கும் ஜாக் ஆஃப் ஃபால்ட்ரேட்ஸ்ன்னு சொல்லலாங்க அப்படின்னா எல்லா ஒரு துறையில் போனாலும் அதில் வந்து நுண்ணறிவு சார்ந்த விஷயங்கள் மூலமாக இவங்க வெற்றி பெறக்கூடிய அமைப்புகள் வந்து இவங்களுக்கு உண்டு அதே மாதிரி இவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஸ்டெபன்னஸ்ஸுங்கிறது ஸ்டெபன்னஸ்ங்கிறது ஒரு பிடிவாத குணம்ங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும் அதே மாதிரி எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் எப்பேற்பட்ட நிலையில் இருந்தாலும் அந்த விடாமுயற்சி மூலமாக அந்த விஸ்வரூப வெற்றியை அடையிறதுக்காக அவங்க போராடி போராடி வேர்வை சிந்தி வரக்கூடிய அமைப்புகள் இவங்களுக்கு ஜாஸ்தி உண்டுங்க அதே மாதிரி மன வாழ்க்கையில் வரும்பொழுது கரெக்டாக அமைஞ்சிடணும் இந்த ஜாதக சுயஜாதகத்தை பார்த்து நல்லபடியாக அமைச்சிக்கிறது நன்மை நன்மையை கொடுக்கும் இவங்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டு சைட்லேயும் வருவாங்கங்க அதாவது ஒரு உதாரணத்துக்கு நல்லவர்களாக இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லவர்களாக மாறக்கூடிய தன்மைகளும் தீயவர்களாக மாறிட்டாங்க அப்படின்னா ஒரு உச்சகட்ட தீ தீமையான விஷயங்களை போகக்கூடிய அமைப்புகளும் உண்டு அதனால் இந்த மகர லக்னத்துக்குன்னு வரும்பொழுது இந்த சிறு வயதிலே அதாவது ஒவ்வொரு ஏஜ் கேட்டகிரிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் இருக்கும்போது அந்த டயத்தில் ஒரு ஒரு கன்சல்டேஷன் லெவலில் எடுத்துக்கிறதும் அதே மாதிரி இந்த தசாபுத்தி அந்தரங்கள் வரும்பொழுது உங்களுக்கு பிடித்த ஜோதிடரிடம் போயிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகளை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதும் இவங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க ஏன்னா அவங்களோட பிடிவாத குணங்கள் வரும்பொழுது யார் சொன்னாலும் கேட்க முடியாத தன்மை அளவுக்கு அவங்களுக்கு ஒரு சில பிடிவாதங்கள் வந்துடும் அந்த மாதிரி விஷயங்களில் போய் மாட்டாமல் இருக்கிறதுக்கு அவங்க செய்ய வேண்டிய பொதுவான அந்த லக்னபடி வழிபாடுகளுங்கிறது சிவபெருமானை வழிபடுறதும் அதே மாதிரி இந்த கல்யாண காலங்களில் வரும்பொழுது ரெங்கநாத சுவாமியை வழிபட்டுண்டே வர்றதும் அதே மாதிரி இந்த தொழில்துறையில் நல்லபடியாக வரக்கூடிய காலங்களில் இவங்க செய்ய வேண்டியது யாரை வழிபடணுனாலும் மீனாட்சி சுந்தரேஸ்வரரை வழிபட்டுண்டே வர்றதும் ரொம்ப பெரிய நன்மையை கொடுக்கும் அதே மாதிரி இந்த துரோகம் சம்பந்தமான விஷயங்கள் ஏன்னா இவங்க ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கிறதுனாலேயே ஈவன் வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே இருக்கும் பொழுது ஒருவேளை அவங்கனாலேயே சில பேருக்கு வந்து மனைவினாலேயோ கணவனாலேயே கூட சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா பிரிதல் ஏற்படக்கூடிய தன்மைகளும் இந்த மகர லக்னத்துக்காரர்களுக்கு வருது கூட இருக்கிறவங்கனாலேயே துரோகத்தினால் வீழாமல் இருக்கிறதுக்காக இவங்க செய்ய வேண்டியது எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா யமகண்ட நேரத்தில் வந்து காளியை வழிபடுறதும் விநாயகரை வழிபட்டுட்டு காளியை வழிபடுறதும் மலை சார்ந்த கோயில்களுக்கு போயிட்டு வர்றதும் ஒருவேளை அவங்க வந்து ஐயப்பனோட வழிபாடு செய்யறதுக்கு விரும்புகிறவங்களா இருந்தாங்கன்னா விரதம் இருந்து விரதம் இருந்து ஐயப்பனுக்கு வழிபட்டுட்டு வர்றதும் இந்த இதுலேருந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த லாக்டவுன்லாம் சரியாகிற பட்சத்தில் நீங்கள் வந்து சபரிமலைக்கு மாலை அணிந்து போய்ட்டு வர்றது ஒரு ஹேபிச்சுவலாக இது ஒரு பழக்கமாக வைத்துண்டே வர்றதும் சனிக்கிழமை தோறும் ஐயப்பனோட வழிபாடுகளை வீட்டிலேயே செஞ்சுட்டு வர்றதும் சனிக்கிழமை சனிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவிகள் செஞ்சுட்டு வர்றதும் இவங்களுக்கு ஒரு நல்ல பிராயச்சித்தமாக இருக்கும்னு உண்டு அன்பர்களே இதே மாதிரி இந்த மிச்ச உள்ள மிச்ச உள்ள அத்தனை லக்னத்துக்கும் பார்த்திங்கன்னா ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிறதுல நீங்கள் போய் யூடியூப்பில் டைப் பண்ணிங்க அப்படின்னா இந்த தகவல்கள் எல்லாமே இருக்குது சிவலிங்கங்கள் வந்து நம்ம கொடுத்துன்னு தான் இருக்கும் அதே மாதிரி பானலிங்கம் கொடுத்துட்டு இருக்கோம் சென்னை திருச்சி ஆஃபீஸில் விருப்பப்படுறவங்க நேராக வந்தும் வாங்கிக்கலாம் போஸ்டல் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்தில் உங்க வீடு தேடி அனுப்பிச்சு வச்சுருவோம் நண்பர்களே பஞ்சாங்க கேலண்டரும் அதே மாதிரி தான் நேராக நேராக வந்து வாங்கிக்கலாம் சார்ஜஸ் கொடுக்கும் உங்க வீடு தேடி அனுப்பிச்சு வச்சுறோம் நண்பர்களே நாளை மற்றும் ஒரு லக்னத்துடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேது நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவ சிவ